சொல்லி விடைபெற விரும்புகிறேன். உங்களுடைய பணமும் கர்த்தரும், இதை நீங்க கரெக்டா நீங்க வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா இந்த பணம் உள்ள வந்ததுனாலதான் கர்த்தருடைய சித்தம் தடைபட்டு போனது. இதைத்தான் ஆண்டவர் வந்து பாரத்தோட சொன்னார், ஓட முடியல அவனால, வயிறு பெருத்து போய் கிடக்கான், பணம் காசு காணிக்க இவைகளெல்லாம் வாங்கி சேகரித்து சவதரித்துக் கொண்டு தங்களுக்கு வசதியை பெருக்கிக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த ஊழியக்காரர்கள் ஓடமாட்டாம இருக்கிறாங்க, விசுவாசிகள் ஓடமாட்டாம இருக்கிறாங்க. நல்ல ஒரு காரியத்தை நான் தெளிவா உங்களுக்கு சொல்லுகிறேன், நேரம் உங்களுடைய பணம் என்பதெல்லாம் உங்களுடைய சுயாதீனத்துக்கு உட்பட்டது. நீங்க இதை எப்படி வேணுமானாலும் செலவழிக்கலாம். கர்த்தர் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை காலையில அளந்து கொடுத்துறாருல. நல்ல ஒருவன் வந்து பிஸியான ஆள் என்பதற்காக அவனுக்கு 26 மணி நேரம் கொடுக்கறது இல்லை ஆண்டவர், எல்லாருக்கும் 24. அவன் சோம்பேறிப்பா, இவனுக்கு என்ன ஒரு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் இருந்தா போதும், கர்த்தர் அப்படி கொடுக்கறது இல்ல. அப்படி யாருக்கா கொடுத்துருக்காரா? என்னவா இருந்தாலும் உங்களுக்கு 24 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்துறாரு. அது நீங்க எப்படி வேணாலும் செலவழிக்கலாம். நீங்க நற்கிரிகள் செய்யலாம், ஜெபம் பண்ணலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், காலாட்டிட்டு படுத்துருக்கலாம், டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம், சாப்பிட்டு தூங்கலாம், உங்க விருப்பம். ஆனால் அதை குறித்து நீங்கள் நியாயத்திலே கணக்கு சொல்லணும் கடைசியில. அப்போ இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் கொடுத்த நேரம் மாதிரி இந்த பணம் இருக்கு பாருங்க, கையின் பிரயாசம், உங்கள் கையின் பிரயாசம் அது உங்களுடைய சுயாதீனத்துக்கு உட்பட்டது. அதை கரெக்டா எப்படி நம்மை மேனேஜ் பண்ணுவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியத்துக்கு ஏதோ கேட்கறான் கொடுத்துறோம் சொல்லி கொடுத்துடக்கூடாது, அதுக்கு நீதான் அதிகாரி. ஒரு தப்பான ஊழியக்காரன் எழுப்புவதற்கு உன்னுடைய பணம் பயன்பட்டால் நீ தான் அதை குறித்து பதில் சொல்லணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏதோ நம்ம காணிக்க கொண்டே கொடுத்தா அவன் கேட்டு கேட்டு போனா போயிட்டு போறாங்க, ஏதோ கேட்கிறார்கள், அப்படி இல்ல. அந்த பணத்துக்கு நீ தான் பொறுப்புதாரி. ஒருவன் தன்னுடைய மறுமனை ஆட்டியை குளிப்பாட்டுறதுக்கு உன் பணத்தை கொண்டே பயன்படுத்துறான்னு சொன்னா அந்த பணத்தை அவனை விசாரிக்காம கொடுத்தது ஓன் தப்பு தானே. அப்ப அந்த பணமும் கர்த்தரும், கர்த்தருடைய ஊழியமும், நம்ம அதில் எப்படி நடந்து கொள்ளணும், விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ளணும், ஊழியர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நாம் சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை சொல்லுவாங்க. நான் போன முறை நான் பேசினேன், பேசின போது சொன்னேன், தசமபாகம் என்பது புதிய ஏற்பாட்டு சட்டத்தில் அல்ல. புதிய ஏற்பாட்டு சட்டத்தில் தசமபாகத்தை குறித்து ஒன்றும் சொல்லலை. ஏன் சபையில் காணிக்கப்படுறதை பற்றி கூட ஒன்றும் சொல்லலையே பைபிளில், வசனத்தில் அப்படி தான் போட்டுக்கு. ஆனால் ஒரு இடத்துல மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனத்துல, அவர் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் நோக்கி, அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க இயேசுநாதர் இடத்துல, இயேசுநாதர் அவங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றார். அவர் என்ன சொல்றார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப இதை வச்சுட்டு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, இயேசுநாதர் தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க நல்லா படிச்சு பாருங்க, கர்த்தர் அப்படி சொல்லல. அந்த இடத்துல அவர் சபையில் கொடுக்கக்கூடிய தசமபாகத்தை பற்றி அவர் பேசவில்லை. பரிசேயன் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, நியாயப்பிரமாண சட்டத்திலே எழுதி, கர்த்தர் இந்த வசனத்தை பேசும்போது சபை என்ற அமைப்பை இன்னும் வரவில்லை. சபைக்கு எடுத்த சட்ட திட்டங்களை கர்த்தர் நிருபங்களிலே அப்போஸ்தலர்களை கொண்டுதான் வெளிப்படுத்துகிறார். இப்ப பரிசேயர்களை பார்த்த ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறீங்க, ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துல ஒரு பகுதியை கடைபிடிக்கிறீங்க. ஒரு பகுதியை என்ன, ஒர்த்தலாமிலும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள். ஆனா அதனுடைய மறுபகுதியிலே, அந்த நியாயப்பிரமாணத்தின் மறுபகுதியிலே, நீங்கள் நீதியையும் இரக்கத்தையும் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க அதை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதா இருந்தா அதை முழுசா கடைபிடிக்கணும். நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் என்று சொன்னால் நீ இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். கலாத்தியர் 5 அதிகாரம் 6 சொல்றாரு பாருங்க பவுலு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன்னு இறங்கிட்டீன்னா அதை எல்லாவற்றையும் முழுசா செய்யணும். அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். அவர் பாருங்க 3 வசனம், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான். எது கடனாளியா இருக்கிறானா, ஒன்ன செய்ய ஆரம்பிச்சுனா எல்லாம் செய்யணும். நியாயப்பிரமாணத்தை செய்யணும்னு தீர்மானிச்சுனா எல்லாம் செய்யணும். அதை பாதியை செஞ்சு பாதியை விடக்கூடாது.
இயேசு இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லவில்லை. நீங்க நல்லா பாருங்க, அவர் பரிசேயரையும் வேத பாரகரையும் நோக்கி சொன்னார், நீங்கள் வெளி பார்வைக்கும் வெளி தோற்றத்திற்கும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களை போல காண்பிக்கிறீர்கள், ஆனா உண்மையில நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை தான் செய்கிறீர்கள். ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு பகுதியான நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறீர்கள். நீங்கள் இதை முழுசா கடைபிடிக்கிறவங்களா இருந்தா இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப கர்த்தர் சொன்னார் அப்படின்னு வச்சுட்டு இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம், சில இடங்களை போதிக்கிறோம், இயேசு சொன்னார்ல அதை விடக்கூடாதுன்னு சொன்னார்ல கொண்டாந்து கூடு, இல்ல இயேசு அதை சபைக்கு சொல்லவில்லை, அதை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற பரிசேயர்களுக்கு சொன்னார். அப்ப நாங்க எப்படிங்க காணிக்கை கொடுக்கணும், யாருக்கு காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கிற தப்புன்னு சொல்லல, ஆனா தசமபாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் பாருங்க, அது தப்பு. உங்களுடைய விளைச்சல்களின் பலன்களை கொடுப்பதை தப்பு என்று நான் சொல்லவில்லை, அதை கேட்டு அது சட்டம் கொடுங்கன்னு சொல்றாங்க பாருங்க, சட்டம் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்க, அது தப்பு. எங்கே இந்த வசனம் தவிர புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் கொடுக்கன்னு சொல்லி எங்கேயாவது கர்த்தரோ அல்லது பவுலோ கட்டளையிட்டதா ஒரு வசனம் காட்டுங்க பாக்கலாம், இல்ல கொடுக்கும்படி சொல்லல அவங்க. தர்ம பணத்தை செலுத்துங்கள், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற தர்மத்தை செய்யுங்க, ஏழைகளை தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், இவ்வளவுதான் சொல்லி இருக்கிறாங்க. அந்த வந்து ஆராதிக்க வரும்போதெல்லாம் காணிக்கு கொடுத்துடணும் அதை செய்ய சொல்லல, ஆனா அவங்க கொடுத்தாங்க. ஏன் இதை சொல்லவில்லை ஆனால், அதை நீங்கள் வற்புறுத்தி அதை சட்டமாய் பெறுவதை வேதம் அங்கீகரிக்கவில்லை. அப்ப ஊழியக்காரனை காட்டி ஜனங்களை மிரட்டுவதும் தவறு, அது சொல்றது தப்பு. நீங்க வேணா எடுத்து காட்டுங்க எனக்கு பைபிள்ல, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி சொல்லல. ஆனா கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஊழியத்துக்கு உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. உதாரத்துவமாய் கொடுக்கிறாங்க, கொடுத்தாங்க, அதை அப்ரிசியேட் பண்ணுது. அது கட்டளையாகவும் அல்ல சட்டமாகவும் அல்ல. நான் ஏற்கனவே போன மாசத்துல சொன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் ஞானஸ்தானம் கொடுத்தாரு, எங்க சென்னையில இருக்கிறவர், எங்க கூட இருக்க ஒரு நாலு பேருக்கு. நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே எங்க வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்துருச்சு, நீங்க என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்ததுனால வசன ஒழுங்கின்படி நீங்க இனிமே நீங்க சாகிற வரைக்கும் உன் தசம் பார்த்த ஏன் சர்ச்சுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னார். இது எங்கேயா வசனத்துல இருக்கா? இல்ல. ஞானஸ்தானம் எடுத்து அந்த நீங்க வந்து தசம் பார்த்த கொடு, இல்ல தசம் பாதையை கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அல்ல, அது கொடுப்பது உன்னுடைய மனப்பூர்வமான விருப்பம், அது நீங்க செய்யணும், அது கட்டளை அல்ல, நாங்க அதை கட்டாயப்படுத்த கூடாது, நீ கொடுக்கலன்னா பாவம் நாசமா போயிருவேன். சிலர் வந்து ஆசையை தூண்டி காமிப்பாங்க, நீங்க கொண்டாந்து கொடுத்து பாருங்களேன், கால்கெட்டு கம்பெனிக்காரர் அப்படிதான் கொடுத்தாரு, கடை பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு வளர்ந்துருச்சு, கொக்கோ கோலா கம்பெனிக்காரர் அப்படிதாங்க தசமம் பாவம் கொடுத்தாரு, ஓஹோன்னு வளர்ந்துருச்சு ஆசை. நீ பத்துல ஒன்னு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை 100 மடங்காய் திருப்பி தருவார் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டுறது. இவனுக்கு பாருங்க ஆசை, பத்து கொண்டே கொடுத்தா ஒரு 100 ரூபாய் போட்டு அதை பார்த்துட்டு இருப்பான், இந்த வாரத்தில் எப்படி 1000 ரூபா வந்துருமே காணும் அப்படின்னு பார்ப்பான். என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியா, யோசிச்சு பாருங்க. நீங்க 100 ரூபா கொண்டாந்து போட்டீங்கன்னா நான் ஒரு வாரத்துக்குள்ள அதை நாங்கள் ரெட்டிப்பாக்கி தருகிறோம், தப்பு அது, அது தவறான பொருளாதாரம் அது. அப்ப அது இல்ல, இது நம்முடைய நன்றியை காட்ட மனப்பூர்வமாய் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தருகிறோம், மனப்பூர்வமாய் தருகிறோம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஆலயத்துக்கு வரீங்க அங்கதான் கொடுக்கணும், கொடுக்கூடாதுன்னு சொல்லலையே, கொடுக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா உங்கள் ஆலயம் என்னை பொறுத்த அளவுல, எனக்கு நான் புரிந்து கொண்ட கர்த்தருடைய காரியத்தை பொறுத்த அளவுல, உங்கள் ஆலயம் தன்னிறைவு அடைந்து விட்டால் உங்கள் காணிக்கைகளை தரித்திரருக்கு கொடுங்கள். உங்க சபையில பிரச்சனை தான், சபை கொடுங்க. உங்க போதகர் கஷ்டப்பட்டா முதல்ல அவருக்கு கொடுங்க. உங்க சபையில கட்டடம் இல்லையா, கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு ஆராதிப்பருக்கு வருதா? இந்த சபை தன்னிறைவு அடைந்து பாஸ்டர் நான் ஒரு 5 விரல மோதிரம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, நிறுத்திடுங்க, போதும். அப்ப உங்க காணிக்கை எங்கேயோ மிஸ்யூஸ் ஆகுறது, தப்பா போகுது. இப்ப வந்து பாஸ்டர் வீட்டுல ஒரு 10 கார் ஆயிருச்சுன்னா நிறுத்திருங்க, போதும், தன்னிறைவடைந்து விட்டார். இப்போ உங்களுடைய பணம் யாருக்கு போகணும், இந்த ஏழை போதகன் எங்கேயாவது இருப்பான், அப்ப எளிய மிஷினரிகள் எங்கேயாவது ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தரித்திரர் இருப்பாங்க, அவர்களை தேடிக்கொண்டே கொடுங்கள். நீங்க ஒரே இடத்துல உங்களை கொடுத்து 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 அவங்களை ஐஸ்வர்யவான்களை மாத்தி அவங்க வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர்கள் தோற்று போயிருவாங்க. அப்படி வர்றான் படாடவத்தோடும் கார்களோடும் மேல சைரன் வைத்துக் கொண்டு கொடி வைத்துக் கொண்டு பாஸ்டர் வராருங்க, பயப்படுறான் அவன். என்னது இது, பாஸ்டர் பயப்படுற, பாஸ்டர் வர விலை 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 அப்படிங்கிறான். என்னது பவுல் அப்படியா வந்தாரு, விலகியா விலகியா வர்றாருயா பவுல். பவுல் சாதாரணம், அவர் வர்றதுல நிக்கிறது தெரியல, ஆள் வேற ஷாட்டு வந்தார், நின்னார், பேசினார், போனாரு. இன்னைக்கு
இவர்களை ராஜ்யத்தின் அதிபதிகளை போல மாற்றி வைத்து விட்டோம். ஒரு ஊழியக்காரரு, நான் வச்சிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கார் வச்சிருந்தேன், இப்ப என்கிட்ட கார் இல்ல, அந்த கார் இப்பவும் இருக்கு, ஆனா கொடுத்துட்டேன், பேராள்கிட்ட கொடுத்துட்டேன், இங்க முன்னால் தான் நிக்குது. அது ஓடினால் லாபம், அது ஓடாது. நடந்துச்சுன்னா அது நார்மல், நின்று விட்டால் அது வாடிக்கை. அது அப்படி அவ்வளவுதான், ஒரு சின்ன காரு, அது இப்படிதான் குறுகித்தான் உட்காந்துருக்கேன். அதுதான் நான் ரொம்ப நாள் வச்சிருந்தேன். ஒரு நாள் நான் வந்து நாலு மாடி போயிருக்கும் போது என்னை வந்து ஏற்றி விடுவேன், என்னை வழியை வைக்கிறதுக்கு மோகன் கீழே வரைக்கும் இறங்கி வந்து என் கார் வரைக்கும் வந்து இந்த கார்லயே வந்தீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு இந்த காரே பெருசு, நான் இவ்வளவுதானே இருக்கிறேன், நம்ம சரீரம் ஸ்தூலித்து போய் இப்படியா இருக்க, லாரி வாங்குறதுக்கு போதுங்க, ஒரு ஓரத்துல உட்காந்து போயிடலாம். இல்ல பிரதர், நீங்க நல்ல கார் ஒன்று வாங்கணும், நீங்க நல்ல ஒரு ஊழியக்காரில் நல்ல ஒரு கார் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கார் என்பது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போவதற்கு அவ்வளவுதான், இது வந்து போகுது, போற அளவுக்கு போகட்டும். நான் இதுல வந்து வசதியெல்லாம் எது எதிர்பார்க்கல, போகுதுன்னு சொல்லி இப்ப போகல, நிறுத்திட்டேன். நான் வேற ஆட்களுடைய கார் எல்லாம் போறேன், எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, நான் வருத்தப்படவும் இல்லை, பொறாமைப்படவும் இல்லை. ஆனா சிலருக்கு வந்து ஒரு கார் வாங்கினாலே ஆடி கார் தான் வாங்கணுங்கிறான். ஏன்னா நாங்க போதகர் இல்லைங்க, மெய்ப்பர், ஆடி கார் தான் வாங்கணும் அப்படிங்கிறான். இது என்ன, கார் என்பது நம்முடைய வசதிக்கு நம்ம பயன்படுத்துறோம், அது ஆடி கார் என்பது அது ஆடம்பரமாகி விடுகிறது. ஒரு வஸ்திரம் என்பது வசதி, அந்த வஸ்திரத்தை இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேல உள்ளதான் வாங்கணும் சொன்னா ஆடம்பரம். வசதிக்கும் ஆடம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆடம்பரம் என்பது தன்னை மினுக்காய் காட்டிக் கொள்வது, அப்படித்தான் போவேன், நான் என்னுடைய கௌரவம் என்னாகிறது. வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம், ஏழு கார் இருக்குது, இருக்கு உண்மையிலே இருக்கு. ஒரு பாஸ்டர்ட்ட, அவங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்க, ஏழு கார் இருக்கு. அவங்க மார்க்கெட் போற காய்கறி வாங்குறதுக்கு ஒரு கார் தனியா வச்சிருக்காங்க, காய்கறி காரு. அங்க டூர் போறதுக்கு ஒரு கார் வச்சிருக்காங்க, டூர் காரு. இது வந்து சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு கார் வச்சிருக்காரு, முகாமுக்கு போறதுக்கு ஒரு கார் வச்சிருக்காரு. என்னங்க இதெல்லாம், யார் காசு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு இடத்துல இந்த காசை கொண்டு தேங்க வைக்கணும் நம்ம? ஒரு போதகர் பத்து விரலை மோதிரம் போட்டிருக்கிறார். சொல்லும் போதே வந்து மோதிர விரல் ஒரு விரல தான் சொல்றாங்க, அப்படித்தான், ஒரு விரல் தான் மோதிரம் போடலாம். சரி, மிஞ்சி போனா சுண்டு விரல ஒரு மோதிரம் போடலாம், கட்ட விரல மோதிரம் போடுவானே அவனாவது. அப்படி கும்பிட்டா எல்லா பக்கமும் அப்படி ஜிலி ஜிலின்னு தெரியணுமா? பா, என்னங்க ஆசை. இவங்களுக்கு நம்ம சபை விசுவாசிகளுக்கு சந்தோஷம். எங்க பாஸ்டர் பாத்தீங்களா, அது மாதிரி யாராவது முடியுமா பாருங்க, கையில பத்து விரலை மோதிரம் அப்படி கையை காட்டும் போது அப்படி அப்படி சொல்றாரு, அப்படி பல பல பலன் இருக்கு பாருங்க. நீ இப்படி கையை சொல்லுமா, பல பலப்பா பாப்பியா, அவ பேசுற வார்த்தையை கேப்பியா, எதை கேப்பே நீ? இதுக்கு யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள்? யார் காரணம்? அது அவருடைய தகப்பனார் சம்பாதிச்ச சொத்தாது. நீங்க கொடுத்த காணிக்கை, நீ கொடுத்த காணிக்க அவருடைய ஆடம்பரத்தை, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, கெடுத்தது நீ தானே, ஏன் அவன் தான் நிறைவடைந்து விட்டானே. இன்னைக்கு ஊழியத்து கொடுத்த காசை தனக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் சொன்னா ஊழியம் நிறைவடைந்து விட்டது என்று பொருள். இன்னைக்கு ஒரு ஆள் வந்து பத்து கோடி ரூபாயில என்னை கட்டணம் கட்ட சொல்றாருன்னு சொன்னா என்ன பொருள் தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஜோம் என்ன என்ன ஆண்டவரை இப்படி நான் கேள்விப்படுகிறேனே, அது உண்மையா என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் யாரிடத்துல அப்படி சொல்லவில்லை, நான் பேசவில்லை. அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? வந்து ஜனங்களிடத்துல காசை வாங்கி காணிக்கை வாங்கிட்டு கவர்மெண்ட்ல வந்து அடுத்த பிரச்சனை வரும் தெரியும். பத்து கோடியில எல்லாம் இப்ப ஒரு சபையில கட்டடம் எல்லாம் கட்ட முடியாது. நீங்க சொல்ல கட்ட முடியுமா? ஒரு நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு இப்ப இருக்க கவர்மெண்ட் இருக்க சூழ்நிலையில ஒரு சபையில கட்டடம் கட்டிடுவீங்களா? நீங்க கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கிடுவீங்களா? விடுவானா உங்களை? தெரியும். அப்ப நீங்க எல்லாம் வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை வாங்கி போட்டு வச்சு கொண்டு தன் பேங்க்ல தன் பிள்ளைகள் பேர்ல போட்டு வச்சுட்டு நீங்கள் யாராவது வந்து என்னங்க இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டிக் சென்டர் கட்டணும்னு சொன்னீங்களே, என்னாச்சுன்னு கேட்டா, கட்டணும் தான் இருந்தேன், பாருங்க கவர்மெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை வந்து விட்டது, நீங்கள் ஜோம் பண்ணாதனால கவர்மெண்ட்ல இவ்வளவு வந்து நல்லா ஜோம் பண்ணுங்க சொல்லி இவன் அனுப்பிட்டு இந்த காசை அப்படியே வாங்கி முழுசா வாங்கிட்டு ஏப்பம் போட்டு போயிடலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப யார் கேட்க போறா? இருக்கிற பிரச்சனை நீங்க இதையா கவனிச்சுட்டு இருப்பீங்க? அதெல்லாம் அக்கௌண்ட்ஸுக்கு போயிரு. நீங்கள் பாருங்கள், உங்கள் பணத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி. நீங்கள் கொடுக்கிற பணம் ஊழியத்துக்கு பயன்பட்டாதான் உன் பேர்ல கர்த்தர் மேல கணக்குல வைப்பாரு. அதை வாங்கி தன் மறுமனை ஆட்டியின் பாதத்துக்கு மோதிரத்தை போடுகிறவனுக்கு நீ காணிக்கை கொடுத்தீன்னா உன் காணிக்கை குறித்து நீதான் கணக்கு சொல்ல வேண்டும். அது எங்க போச்சு, என்னாச்சு பாருங்க. ஏன் நம்ம நாட்டுல உண்மையான போதர்கள் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தன்னுடைய ரத்தத்தை வித்து டிராக்ஸ் வாங்கி கொடுக்கிற ஊழியக்காரன் இல்லையா? பீகார்லையும் ஒரிசாலையும் குஜராத்லையும் அலைந்து பனியிலும் மழையிலும் அங்கே ஓடி உழைத்து ஊழிச்சிட மிஷினரிகள் இல்லையா? சின்ன சின்ன குடிசை வீடுகள்ல பல கஷ்டங்களுக்கு நடுவுல சபை நடத்தி கொண்டிருக்கிற எளிய போதகர்கள் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த காணிக்கை செல்லாதா? அப்படிதான் சொல்றாங்க. நீ எந்த சபையில இருக்கிறோம் அங்கதான் கொடுக்கணும். ஒரு ஊழியக்கார சொல்ல, இந்த ஹோட்டல சாப்பிட்டு அந்த ஹோட்டலே அங்க காசு கொடுப்பேன்னு சொல்ற. அப்ப நீ என்ன ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கிற உள்ள?
நான் ஒரு பிரசங்கம் பண்ணா இவ்வளவு காசு கொடுத்தா தான் பிரசங்கம் சொல்லி அவன் கொஞ்சம் சட்னி ஊத்துங்க, அவ்வளவுதாங்க கொடுத்த காசு அப்படியா? இது என்ன, இது எங்கே வருகிறது? இது நம்ம நாமாய் வந்து உருவாக்கினது. இவன் எப்படி எந்திரிப்பான், ஆகாப்பை முந்தி கொண்டு இவன் எப்படி ஓடுவான், யோசிச்சு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்டப்பறதான் எனக்கே புரியுது, ஆமா ஆண்டவரே இவ்வளவுலாம் நடக்குதே அப்படின்னு புரியுது. ஒரு ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, அது உண்மையானு எனக்கு தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஒரு பெரிய சபை போதகர் இருப்பாராம், அவர் கீழே நிறைய சர்ச் இருக்குமா, அது சொல்லுவாங்க எனக்கு தெரியல. நல்ல நல்ல ஒரு ஊழியக்காரர் தான் சொல்லுவார். அவர் அந்த கீழே இருக்க சபைகளில் வந்து ஒவ்வொரு மாசத்திலும் ஒரு இடத்துல வந்து அந்த சபையினுடைய பிரதிஷ்டையோ ஏதோ ஒரு காரியத்தை கூடுவாங்களாம். அந்த பாஸ்டர் வந்தோடனே பக்கத்துல அந்த அந்த போதகர் வந்தோடனே பேசுறதுக்கு முன்னால சொல்லுவாராம், நாம் இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை வாசிப்போம் அப்படிம்பாங்க. வாசிக்கிறோம், அதுல இருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல் இல்லாதபடி ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல திரும்பி பார்ப்பாராம். திரும்பி பார்த்தோன்னே பக்கத்துல இருக்க சொல்லுவாங்களா, இன்னைக்கு பிரியாணி போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்களா. அப்படி சொன்ன உடனே இந்த வசனத்தை முழுவதுமாய் தியானிப்போம் என்பாராம். இல்லைங்க, இன்னைக்கு சாம்பார் தான் வச்சிருக்கேன்னு சொன்னா, இந்த வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் தியானிப்போம் என்பார். இதுதான் ஹோட்டல் நடத்துறது. 10 ரூபா கொடுத்தா 2 இட்லி, இவன் எவ்வளவு 20 ரூபா வச்சிருக்கான், அப்ப 4 வை அப்படிங்கிறது. இது மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க. என்ன உதாரணம் சொல்றான் பாருங்க, இங்க சாப்பிட்டு அங்க குடுப்பியா, இந்த ஹோட்டல சாப்பிட்டு எந்த சர்ச்சில் இருக்கோ முதல்ல இங்கதான் கொடுக்கணும், நான் தன்னிறைவடைந்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அது அப்படி இல்லை. நீங்க சபைக்கு போகிறீர்கள், வருகிறீர்கள், ஆனா அங்கேயேதான் நீங்கள் வந்து கட்டப்பட்டு அது காணிக்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டுல எங்கேயும் அது சட்டமாய் சொல்லப்படவில்லை. சட்டமெல்லாம் அப்படி சொல்லல. பாஸ்டர் நல்லா இருக்காரா, நல்லா இல்லாத பாஸ்டர் கொடுங்க, ஏன் கொடுக்க கூடாது, ஏன் வெளி ஒழித்து கொடுக்க கூடாதா, வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாதா, சின்ன சின்ன போதகர்கள் இருக்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களே, ஊழியம் செய்யறாங்களே, அவங்களெல்லாம் பாக்குறமே, ஏன் கொடுக்க கூடாது? கொடுக்கலாம், கொடுப்பது தவறு இல்லை. ஆனால் நீங்கள் எதை கொடுத்தாலும் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். நான் காணிக்க கொடுக்கிற தப்புன்னு சொல்லல, சபைக்கு நீங்க கொடுக்கிற தப்புன்னு சொல்லல. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதை கட்டாயமாக்கி உங்களை கொடுத்தே ஆகணும் சொல்லி மிரட்டாம் பாருங்க, அது தப்புன்னு சொல்றேன். அது தப்பு. நீங்களா மன விருப்பப்பட்டு மனப்பூர்வமாய் கொடுக்கலாம். எவ்வளவு ஊழியங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு எளியவர்கள் இருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் மேல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சிருந்தா இந்நேரம் கிறிஸ்டியானிட்டி நம்ம தேசத்துல நல்லா செழிப்படைந்திருக்கும். ஒரு இடத்துலயே போய் குவிகிறது. இன்னைக்கு ஊழியக்காரங்க பேசும்போது, சில ஊழியக்காரங்க பேசும்போதெல்லாம் கோடியில பேசுறாங்க. இது எவ்வளவு ப்ராஜெக்ட்ங்க, இது என்ன ஒரு 300 கோடி வருமா அப்படிங்கிறாரு. என்னங்க 300 கோடியை வச்சு எவ்வளவு கர்த்தர் ஒரு காரியத்தை சுவிசேஷ மயமாக்கி இருக்கலாம் தேசத்தை. யோசித்து பாருங்கள், போகாத இடத்துக்கு போயிருக்கலாம், அனுப்பப்படாதவர்களை அனுப்பி இருக்கலாம். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, வந்து தன்னுடைய ப்ரௌசர்லயே போட்டிருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு சொன்னாரு இவ்வளவு மாதிரி ஒரு 40 கோடி ரூபாய் செலவுல ஒரு கட்டடத்தை கட்டணும். ஏன்னா அந்த ஊர்ல கட்டடமே இல்லையா, சர்ச்சை இல்லையா, கர்த்தர் சொன்னது கட்டியே தீரணும். அது எப்படி கட்ட போறோம், கீழே வந்து வந்து இந்த கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஷாப்பிங் மாலு, செகண்ட் ஃப்ளோர்ல தியேட்டரு, 3வது வந்து பியூட்டி பார்லரு, 4வது போனா போகுதுன்னு கர்த்தருக்கு சர்ச்சு. ஏங்க, இந்த கர்த்தர் சொன்னாரு, பிளான் கொடுத்துட்டாருல, ப்ளூ பிரிண்ட் மேல போடுறாங்கல்ல, ஏதோ பரலோகத்துல அங்க ஒரு பெரிய என்ஜினியரிங் ஒர்க் ஷாப் வச்சுட்டு ஒவ்வொருத்தனுக்காக போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு அவனை வந்து ஓச்சு விடுறது ஒரு வேலைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு போலங்க. இப்படி கொடுத்துட்டா வந்து வேற என்ன யோசிப்பான்னு யோசிப்பாருங்க. ஒரு போய் லைசன்ஸுக்கு போய் தொங்கணும், அங்க போய் அலையணும், கல்லை பத்தி கவலைப்படணும், கம்பியை பத்தி கவலைப்படணும், பாஸ்டர் ஊழியத்தை விட்டுட்டு ஷாப்பிங் கட்டிட்டு இருக்கணும், கட்டி முடிச்சாலும் பிரச்சனை விடாது. கீழ் ஃபுளோர்ல இருக்க வாடகை கொடுக்கணும், மேல் ஃபுளோர்ல இருக்கவனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு மேல இருக்கவனுக்கு கொடுக்கணும், அப்புறம் வந்து மாசம் மாசம் வந்து கார்பரேஷனுக்கு படி இழக்கணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், வந்துடும்ல. யோசிச்சு பாருங்க, இப்ப எப்படி ஊழியம் செய்வாரு? ஏன் அப்படி ஆண்டவர் ஏங்க உங்களுக்கு இப்படி வந்து பிளான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஜனங்கள் பல காரியத்துக்காக அலைகிறார்கள். மேய்ப்பில்லாத ஆடுகளை போல சிதறி அலைகிறாங்க. ஞாயிற்றுக்கெல்லாம் ஒரு நாள் தான் நம்ம ஊர்ல அவர்களுக்கு லீவு கிடைக்குது. வரும்போது சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே வந்து முகத்தை வந்து ஃபேஷியல் பண்றதுக்கு இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு போய் போறான், அப்புறம் போய் வேற ஒரு இடத்துல மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்க போறான், அப்புறம் ஜிம்முக்கு போறான். கர்த்தர் என்ன சொன்னார், என் பிள்ளைகளை அலைய விடாத, அவனுக்கு வேர்க்க கூடாது, மேல சபையில ஆராதனை முடிச்சோமா, கீழே இறங்கி ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டோமா, 3வது ஃபுளோர்ல இறங்கி முகத்தை எல்லாம் வாஷ் பண்ணிட்டோமா, 4வது ஃபுளோர்ல இறங்கி காய்கறி எல்லாம் அடுத்த வாரத்துக்கு நான் வாங்கிட்டோமா, அப்படியே வீட்டு போறோமா, கீழே போய் கார் பார்க்கிங் கார் எடுத்தோமா, வீட்டு போயிடுறோமான்னு சொல்லி பிள்ளைகளை சோம்பேறியா வச்சுக்க அப்படின்னு கருத்து சொல்லிதான் எனக்கு ஒரு பிளான் கொடுத்தாரு. இதெல்லாம் எங்க நான் எதையுமே கூட்டி குறை சொல்லல. யாராவது சும்மா சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அப்புறம் ஆதாரத்தோட கொண்டாந்து பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன்.
எவனா சும்மா அதுல போட்டுட்டு என்னங்க நீங்க வாட்டு சும்மா சொல்ல, நான் எதுவும் இல்லாம சொல்ல மாட்டேன், தெரியும் எல்லாமே கையில வச்சிருக்கிறேன் நான், அவங்க போட்ட ப்ரௌசர் எங்கிட்ட இருக்கு, அதுல போட்டிருக்கிறான் இதே மாதிரி காரியம், எதையும் நான் கூட்டி குறை சொல்ல, நடக்குது அப்படி. இது எங்கே போகிறது, இது நியாயமா என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி எல்லாம் நம்ம வந்து சோம்பேறித்தனங்களை வைத்துக் கொண்டு ஜனங்களை த்ரெட்டன் பண்ணி காசு கொடு பேசு அப்படின்னு சொல்லி அவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டி, கர்த்தர் எனக்கு நேத்து தரிசனமாகி பேசினார், எனக்கு இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்ட வேண்டும், ஏன் கட்டடத்தை கட்டணும்னு சொன்னாரு. கர்த்தர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல, கர்த்தர் எங்கேயும் அப்படி